இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ள வடக்கு மாசிடோனிய குடியரசின் வெளியுறவு அமைச்சர் புஜார் ஓஸ்மானி தில்லியில் குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அவர் சந்தித்து பேசினார். எதிர்காலத்தில் இந்தியா ஜவுளித்துறையின் மையமாக உருவாகும் என்றும் அதில் தமிழகத்துக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவை தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க வளாகத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் நிறுவனருமான ஆர் கே சண்முகம் செட்டியாரின் சிலையை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பஞ்சாலைகள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். செப்டம்பர் 18 முதல் 22 வரை 5 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகாராஷ்டிரத்தில் சீரடி சாய்பாபா கோவிலில் வழிபாடு செய்தார். ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்திய ரயில்வே மேலாண்மை பணி அதிகாரியான ஜெயா வர்மா சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை மத்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க மும்பைக்கு சென்றுள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத், அவர் மகன் தேஜஸ்வி ஆகியோர் சித்தி விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தனர். திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம் மாநகரங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்துக்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ரமேஷ் சந்த் மீனாவிடம் அரசு முதன்மை செயலரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநருமான சிதிக் இன்று ஒப்படைத்தார். கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் ராஜேஷ்பால் காந்திநகரில் குஜராத் ஆளுநர் ஆச்சரிய தேவ்ரத்தை சந்தித்து பேசினார். அப்போது மீனவர்களின் பாதுகாப்புக்கு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி ஆளுநருக்கு அவர் எடுத்துரைத்தார். இதேபோல் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலையும் ராஜேஷ்பால் சந்தித்து பேசினார். அப்போது கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி அவர் எடுத்துக் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் நல்ல திட்டம், இதில் மாற்று கருத்து இல்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதை நான் வரவேற்கிறேன் என்றும் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றால் சுமார் 10,000 வாழைகள் முறிந்தும் சாய்ந்தும் சேதமடைந்துள்ளன. குலை தள்ளி ஓரிரு மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் இருந்த வாழைகள் முறிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேதமடைந்த வாழைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அடுத்த நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. கற்கள் கட்டைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை நாகூர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 400 கன அடியிலிருந்து 150 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இறைச்சல் பாலம் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் லோயர் கேம்பில் மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்கு விசாரணை நடைமுறை கேலி கூத்தாக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தனது வேதனையை தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதில் அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். நொடிக்கு 5,000 கன அடி வீதம், 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஆணையத்தின் உத்தரவு குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் சட்ட வல்லுநர்கள், நீர்வளத்துறை பொறியாளர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடல் நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதிய மழை இல்லாததால் கர்நாடக அணைகளில் போதிய அளவு நீர் இல்லை என தெரிவித்தார். தில்லியில் G20 நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு வரும் 9-10 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதையொட்டி தனியார் விடுதியின் மேல் தளத்தில் ஹெலிகாப்டரை தர இறக்கி பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. ISI பின்புலம் உள்ள பயங்கரவாதிகள் 6 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5 கைத்துப்பாக்கிகள், 20 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எக்ஸ் தளத்தில் வீடியோ மற்றும் ஆடியோ கால் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தொலைபேசி எண் தேவையில்லை என்றும் iOS, Android என அனைத்து விதமான மொபைல்களிலும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார்.
தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் 5 மாடி கட்டடத்தில் இரவில் தீப்பிடித்ததில் பல தளங்களுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. தீ காயமடைந்த 50 மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரிட்டனில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் வாலேஸ் பதவி விலகியுள்ளார். இருப்பினும் அரசுக்கு தனது ஆதரவு தொடரும் என்று அவர் அறிவித்துள்ளார். அவருக்கு பதில் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக கிராண்ட் சாப்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் நடைபெறும் பன்னாட்டு கிரிக்கெட் போட்டிகள், IPL போட்டிகள் மற்றும் இந்திய அணி விளையாடும் போட்டிகளை அடுத்த 5 தொலைக்காட்சியிலும் டிஜிட்டலிலும் ஒளிபரப்பும் உரிமையை பயாகாம் 18 நிறுவனம் பெற்றுள்ளதாக கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் பல்லிகேலே விளையாட்டுத் திடலில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய வங்கதேச அணி 42.4 ஓவர்களில் 164 ஆட்டமிழந்தது. 165 என்னும் வெற்றி இலக்குடன் இலங்கை அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக பாகிஸ்தான் அணியினர் இலங்கையின் கண்டி நகருக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. செப்டம்பர் 2 பல்லிகேலே விளையாட்டுத் திடலில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடவுள்ளன. செப்டம்பர் 2 இலங்கையின் பல்லிகேலேயில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதால் கண்டியில் உள்ள விடுதி அறைகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் உலகின் பல நாடுகளில் வாழும் இந்தியர்களும் விடுதி அறைகளை முன்பதிவு செய்துள்ளனர். நெடுங்காலத்துக்கு பின் சுற்றுலா விடுதிகள் அனைத்தும் முன்பதிவு செய்து நிறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விடுதி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று மாலை கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. கடும் வறட்சிக்கு இடையே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரியலூர், கடலூர், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.